புரி பூரி செய்ய பாருங்கள். பூரி வந்து பாருங்கன்னா மெலிசாக க்ளீனாக வந்து எல்லாம் சுற்றி வச்சுருக்கோம். பூரி செஞ்சிடலாம். பூரி வந்து க்ளீன் செஞ்சு வச்சுட்டேங்க. மெலிசா இருக்க சப்பாத்தி ஆளுலாம் செஞ்சு வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. அப்படியே பூரி போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, பூரி போட்டுடலாம். அளவு வந்தால் போடுங்க. எடுத்துடலாம். ஒட்டு மறுபடியும் வேப்பரி போட்டுடலாம். நல்லா உப்புலாம் சூப்பராக இருக்கும் பூரி. நல்லா பாருங்கள், நல்லா உப்புலாம் வந்துருக்கு பூரி. சூப்பராக இந்த அளவு வந்தால் போதும், எடுத்துடலாம். அது கூட தேஞ்சிடும். இது வேற பூரி போட்டுடலாம். இவ்வளோ உப்புல சூப்பராக பார்த்தீங்களா, அருமையாக இது வந்து பூரி. இப்போ வந்து க்ளீன் எடுத்துடலாம். இப்போ பூரி என்ன கரெக்டாக என்ன காயணும், காஞ்சி வந்து கரெக்டாக வந்து க்ளீனாக பண்ணி விடுங்க. நல்லா உப்புலாம் சூப்பராக, எவ்வளோ உப்புலாக இருக்கு பாருங்கள், சூப்பராக பூரி. அதே போல் எல்லா பூரி போட்டில் ஒரு 10 பூரி பண்ணியிருக்குங்க. 10 பூரி அப்படியே போட்டுடலாம். லாஸ்ட் பூரி போட்டாச்சு. அப்படியே ஒரு கார சட்னி இருக்குது, கற்றால கார குழம்பு இருக்குது. அப்படியே சூப்பராக சுவையாக போட்டு சாப்பிட்லாம். அப்படி எவ்வளோ உப்புலாக க்ளீனாக இருக்கும் பூரி. இதுதாங்க பூரி போட்டாச்சு. தேவல்லியில் பூரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுமாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். சைடிஸ் வந்து கார குழம்பு, சோட்டர் கற்றாலை, காரக்குழம்பு, காரக்குழம்பு இருக்குது. பாருங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணால் 5 சப்பாத்தி எவ்வளோ லைட்டாக இருக்க போகிறோம். உப்புலாம் க்ளீனாக வந்துருக்கு சப்பாத்தி. கோதுமை வந்து க்ளீனாக வந்து பிசையும்போது நல்லா எண்ணெய் போட்டு உப்பு போட்டு கட்டாள மாதிரி பிசை செஞ்சோன்னா, கட்டாக செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நல்லா உப்புலாம் வந்துருக்கு பாருங்கள், நல்லா சப்பாத்தி நல்லா உப்புலாம் க்ளீனாக வந்திருக்கு. இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சைடிஸ் பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, இது காரக்குழம்பு, இது கார சட்னி, அது புதினா சட்னி கொஞ்சம் இருக்குது. இவ்வளோ தாங்க, அப்படியே சூப்பரான டேஸ்ட்டில் சாப்பிட்லாம் இப்போ. ஓகேங்களா, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நன்றி, வணக்கம். ஓகே பாஸ். நீங்கள் கால் டிஃபன் பார்த்தீங்கன்னா புரி தான், கார சட்னி, கற்றாழை காரக்குழம்பு, புதினா சட்னி, மூணு வகை துவையிலோட பூரி சாப்பிட்றோம். சூப்பர் டேஸ்ட்டில், அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. டபுள் நீங்கள் செஞ்சு பண்ணி சாப்பிட்டு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே பாஸ்.